சாம்ராஜ்யம் உருவாகிறது கத்தியால மட்டும் இல்ல, அந்த கத்திய பொறிச்சிட்டு இருக்கிற பலமான கைகளாலும் தான். இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கொலைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். குளிர்ச்சியாக ஆரம்பிப்பீங்க உங்க காலை வேலை சார். அப்படியே நம்மளுடைய உணவுகளும் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ உங்க நீங்க எதிர்பார்க்காட்டினாலும் சென்னையுடைய உணவுகள் மாடர்ன் ஃபுட்ஸ் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டே உங்களுடைய உணவு பழக்கத்தை வந்து நம்ம பேசுவோம் சார். கேன் வி ஹாவ் சம் ஃபுட் ப்ளீஸ் சார். ஏதோ எங்களால முடிந்த அளவுக்கு உங்களை திருப்தியா அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. மட்டன் இது என்னது சார்? இது வெஜ்ஜு சார். இது இது நம்ம ஐட்டம். இது வெஜ்ஜு ரெண்டு. இது ரெண்டும் வெஜ்ஜு சார். பன்னீர், பேபி கார்ன், சப்பாத்தி. சார் இப்போ உங்க முன்னாடி நாங்களும் நிறைய இன்டர்வியூல வந்து உங்களுக்கு இப்படி சாப்பாடு கொடுத்தே இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே மலைப்பா இருக்க, என்னடா எங்க போனாலும் சாப்பாடே கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு மலைப்பு வருதா சார்? ஆமா, அப்புறம் அப்படியே பிராண்ட் பண்ணிடுவாங்க, ஏதாவது பெரிய திண்ணிப்பயலா இருக்காது அப்படின்ட்டு. மீடியா விளையாட உங்களுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு இதில் பார்த்துட்டா சினிமாவும் இருந்தேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒருத்தர் வந்தாங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிடாங்க எல்லா படத்துக்கு. அது மாதிரி சாப்பிட கிளம்பிட்டுமா, இது ஏதாவது ஒருவேளை ஒரு சினிமா படத்தில் வந்து சார் நல்லா சாப்பிடுங்கன்னு வைப்பானா? அது வைக்க மாட்டேன். வைக்கிறேன். இது இருக்கு சந்தோஷம்தான். சந்தோஷம் என்ன, இப்படி என்னை செலிப்ரேட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த வகையில் நான் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம். சந்தோஷம் சார். சார் இப்போ எனக்கு அதுதான் சார் ஒரு கேள்வியாகவும் இருக்குது. உங்கள் முன்னாடி மீன் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு ஒரு மாடர்ன் செட்டப்பில் வந்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கோழி குழம்பு, அந்த அந்த ஊர்க்கார ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க சார். நீங்கள் காலையில் சாப்பிட்ற அந்த கறி இது பற்றி சொன்னீங்க. மதியம் என்ன மாதிரியான உணவு சாப்பிடுவீங்க சார்? மதியம் வந்து ஆட்டுக்கறி, ஆட்டுக்கறி குழம்பு. என்ன இது, ஆட்டுக்கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புலாம் பொட்டவாள கருவாட்டு குழம்பு வச்சு, அல்லது சீலா கருவாட்டு குழம்பு வச்சு. இப்போ நான் முந்த நாள் சென்னைக்கு நான் மதுரையிலேருந்து கிளம்புற போது கருவாட்டு குழம்பு. ஏன்னா கருவாட்டு குழம்புனா சரி, ஒரு பருக்கு இல்லாமல் நக்கிடும் எங்களுக்கு தட்டை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாம் வைப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி சமைச்சிச்சு, அதுதான் நம்மளை வளர்த்துச்சு அந்த உணவு. அப்புறம் எனக்கு வாட்ச மனைவி பார்த்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு இணையாக அம்மாவுக்கு கூடுதலாக வந்து நல்ல அருமையாக இருந்து சமையல். சமையல் ஓகே. என்ன பார்த்து 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 நமக்கு சமைச்சு படைப்பாப்பில் சார். இந்த மட்டன் குழம்பு வைக்கலாமா சார்? சார் உங்களுக்கு உணவு பரிமாறுவதே இன்று என்னுடைய தலையாய கடமையாக கிளம்பி வந்திருக்கேன் சார். நான் கொஞ்சம் இது மேலேயே வச்சுருங்க. மேலே வைக்கவா சார்? ம், போகும். சார் இப்போ இரவு நேரத்தில் என்ன லைட்டாக சாப்பிடுவீங்களா இல்லை எப்படி சார்? வாட் இஸ் யுவர் நைட் ஃபுட் ஹேபிட் என்னது சார்? இரவு வந்து இந்த டிஃபன் தான் சாப்பிடணும், டின்னரு அந்த அது இருப்பாங்க இல்லையா. நம்ம நைட்டும் சாதம் 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 சாப்பிடுவேன். சாதம், ஆமாம், மத்தியானம் வச்சு குழம்பு, நைட்டு சாதம். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் சினிமாவில் இருக்கிறனால கொஞ்சம் அளவுகளை குறைச்சிட்டேன். முன்னாடி வந்து எங்களுக்கு எங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு பழமொழி உண்டு கிராமத்தில், வைத்தியன்ட்ட கொடுக்குறத வாணியன்ட்ட கொடுன்னு ஒரு பழமொழி இருக்கும். வைத்தியன்னா டாக்டர், நோய்வாய்ப்பட்டு போய் அங்கே டாக்டர்கிட்ட கொடுக்குறது. வாணியன்னா வியாபாரி, வியாபாரி. மளிகைச்சாம அரிசி பருப்பு இந்த செலவுகள் இருக்கிற சாப்பாட்டு செலவு எங்கள் வீட்டில் நல்லா ஆகும். என்ன இது நல்லா ஆகும், ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை. சும்மா பெரியவங்க சொன்னாங்க, வைத்தியன்ட்டு கொடுக்க வாணியன்ட கொடுனா நல்லா சாப்பிட வேண்டியது, நோய் இல்லைங்க. கரெக்டு, சாப்பாடு தாங்க மருந்து. அவரவர் உடம்புக்கு அவன் வந்த விஞ்ஞானி,
நம்ம ஆரோக்கியம் மட்டும் நமக்கு தெரியாதா? இந்த கை, இந்த விரல், இந்த அனைத்தும் வந்து என் கூட இப்போ நான் பிறந்திருந்து இருக்கலாம். இதை பற்றி எனக்கு தெரிய வேணாமா? என் குடலை பற்றி எனக்கு தெரிய வேணாமா? என்ன உடைய நான் என்ன சாப்பிட்டா சேமிக்கும்? எது எனக்கு? ஆமாம், அனுபவம் தானே எல்லாமே. விரால் மீன் இருக்கு இல்லையா, விரால் மீனை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, ஒரு 2 மணிக்கு சாப்பிடுங்களேன், 3-4 மணிக்கெல்லாம் இப்படி இருக்கும், விருங்கு உடம்பு. விரால் மீன் நம்ம பார்த்துருப்பீங்க நீ மதுரையில், அந்த மீன் கடை மீன் பஜார்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வட்டத்தை போட்டு லேசாக தண்ணி ஊற்றிச்சிருப்பேன், சுற்றிக்கிட்டே வரும், இப்படி வரும், மண்டை பெரிய மண்டையாக இருக்கும். விரால் அதுக்குள்ளே ஒரு ருசியும் அதுக்குள்ளே ஒரு வீரியமும் எந்த மீன்லேயும் இல்லை. ஏன்னா இது அப்புறம் ருசிக்கு வந்து ஷீலா ஷீலா ஷீலான்னா இங்கே வந்து அதை என்னமோ சொல்கிறாங்க, இது வஞ்சிரம்பாங்க. சார் இந்த முதல்ல இந்த இது நெத்திலியா இந்த குட்டி 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 மீன் இருக்கும்ல சார், அது கோனார் கடையிலலாம் கொடுப்பாங்களே, அது என்னது சார்? அந்த ஆத்துலயே இருக்குமே குட்டி மீன், அது வந்து ஐரா. ஐரா மீன், ஐரா மீன், சாரி சார், ஐரா மீன். ஐரா மீன் வந்து அபூர்வமான ஒரு ருசி உள்ள குழம்பு மீன், ஆனால் பெரும்பாலும் எல்லாரும் வைக்க முடியாது. இத்தினோண்டு மீனாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு, அந்த மீனுக்குள்ள ஒரு அந்த என்ன, அது சேத்துல தான் வளரும், சேத்தை திங்கும். என்ன அந்த மண்டைக்குள்ள இத்தினோண்டு மீனுக்குள்ளே கொஞ்சம் சேர் இருக்கும், அதை கரெக்டாக எடுக்கணும், உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், இந்த இத்தினோண்டு மீனுக்குள்ளே ஒரு நரம்பு ஓடும், அதை பிடுங்கணும். கிளீனிங் ஒரு கிலோ மீன் வாங்கினா எப்படி 350-400 மீன் இருக்கும், இந்த 500 மீனுக்கு நரம்பை பிடுங்கணும், இது பெரிய வேலை. ஆனால் இவ்வளவு சிரமப்படும் இந்த ஐரம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது சுட சுட வச்சு மத்தியானம் சாப்பிட்டு விட்டு சாயங்காலம் பழைய குழம்பு சாப்பிட்டா சரி, அவ்வளோ ருசியா இருக்கும். சார் நீங்க பேசும்போது அந்த ஃபுட்டை பத்தின அனைத்து நாலேஜுமே எனக்கு வந்து வருது சார். ஒரு சில ஃபுட்டுலாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்க என்ன சார், இப்போ உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? பிராய்லர் சாப்பிடவே மாட்டேன், பெரிய வெங்காயம் சாப்பிட மாட்டேன், பெரிய வெங்காயம் சாப்பிட பெரிய வெங்காயம் சாப்பிட மாட்டேன், இந்த அருகில் இந்த மிளகாயெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ, கேப்சிகம் சாப்பிடக்கூடாது? இது நம்ம நாட்டு மிளகாயில், இது நம்ம இந்த தக்காளி இருக்குல்ல பெங்களூர் தக்காளி மாதிரி, அதை சாப்பிட மாட்டேன். ஹைப்ரிட் ஐட்டங்கள் வெளியிருந்து வந்த எந்த ஐட்டத்தையும் சாப்பிடவே மாட்டேன், நாட்டு தக்காளி தான். அது நம்ம நான் இருக்கிற அவனியாவரத்துலாம் பக்க வீட்டுக்கு பக்கத்துலேயே மார்க்கெட்டு, அப்படி சுற்றி கிராமங்கள் தோட்டங்கள் பூரா நான் குமிச்சுருவாங்க, கடை கடைக்கு அத்தனை காய்கறியும், கத்திரிக்காயிலேருந்து இந்த நம்ம நாட்டு மிளகாயிலேருந்து தக்காளியிலேருந்து அத்தனையும் வந்து கிடக்கும். கீரை, பாலாக்கீரை, அந்த கீரை, இந்த கீரைன்னு வரிசையாக கீரை கடை. ஏன்னா இப்படி அந்த நான் இந்த ஹைப்ரிட் ஐட்டங்களுக்கு போகவே மாட்டேன், போகவே மாட்டேங்க. பிராய்லர் சாப்பிடவே மாட்டேன். சார் இந்த முட்டையிலையுமே இப்போலாம் வந்து பிளாஸ்டிக் முட்டை அப்படிலாம் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஒரு கலப்படம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. முட்டை வகையிலையுமே வந்து இந்த நாட்டுக்கோழி அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தானா, இல்லை எப்படி சார், ஏதாவது அவாய்ட் பண்ணுற விஷயங்கள் எதுவும் இருக்கா? இல்லை முட்டையில் வந்து சாப்பிடலாம், அதை இப்போ அதான கிடைக்குது, அதான் கிடைக்குது உங்களுக்கு இந்த பிராய்லர், இந்த பிராய்லரில் இந்த முட்டை நாட்டுக்கோழி அபூர்வமாக கிடைக்கும். ஆமாம், கிடைச்சா நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிட வேண்டிய நாட்டுக்கோழின்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க, அது நிஜமாலே நாட்டுக்கோழி. அதுவும் பாருங்க, என்ன நாட்டுக்கோழி முட்டை வெள்ளையாக தானங்க இருக்கு, இப்போ வந்து இந்த கலரில் வரும். ஆமாம், ப்ரௌன் கலர். ப்ரௌன் கலர் அது என்னது சார்? இதெல்லாம் கம்பெனி ஆகிட்டான் பண்ணக்கோழிகள், நாட்டுக்கோழி மாதிரி மார்க்கெட்டில் விற்பேன், அதுவுமே வந்து நாட்டுக்கோழி அல்ல பண்ணக்கோழி மாங்க, அதை நாட்டுக்கோழி மாதிரி. நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிலாம் ஊரில் கிராமத்தில் வளர்க்குது இல்லை, வீட்டு கொள்ளையில் மேய்ஞ்சிக்கிட்டு தெரியுறத நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி அதை அடித்து தின்னிக்கலாம் தான். அதோட சாரும் அந்த சத்து வந்து உடம்புல ஆணி அடித்த மாதிரி இறங்கும். இந்த மற்ற உணவுலாம் சாப்பிட்டீங்களாக்கும் விழு விழு விழுன்னு உங்கள் உடம்புக்குள்ள போகும், நாட்டுக்கோழி நச்சுடு இறங்கு. சார் இந்த மட்டன்லாம் எப்படி சார், மட்டன் சாப்பிடுவீங்களா? நிறைய பேர் வந்து சிக்கனை விட மட்டன் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஃபேட் ஐட்டம்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களின் உங்கள் அடிப்படையில் மட்டன் எந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம், இல்லை சேர்த்துக்கொள்ளக்கூடாதா? உடல் உழைப்பு இருந்த காலம்ங்காது, அவன் தின்ன ஒருத்தன் 1 கிலோ 2 கிலோ கறியை தின்ன உழைச்சேன், உழைச்சான் இல்லை தூக்குனேன், மரத்தை தூக்குனேன், மண்ணை வெட்டினேன், உழுதேன், விதைச்சேன், அந்த உடல்நிலை புரிஞ்சு அந்த கறியெல்லாம் அதுக்கு இறந்தானே. உங்களுக்கு ஒரு 2-வீலர்லாம் ஒரு 5 லிட்டர் தான் அந்த டேங்க்னா 10 லிட்டர் ஊற்றினா இதாகும்ல, இந்த 5 லிட்டரு கரெக்டாக ஊற்றி ஓட்டினோம்னா ஓடும்ல, அது வந்து இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்து நம்ம வந்து இயங்க வைக்கணும், சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துட்டு
ஏசியில் போய் காரில் போய் உட்காந்து ஏசியில் வேலையை பார்த்துட்டு அப்புறம் வந்து அப்புறம் எக்ஸசைஸ் சும்மா பேருக்கு எந்திரத்துக்கு வேலை பண்ணுங்கள கரெக்ட் தின்னுங்க நல்லா உழைங்க நடங்க ஏன்னா ஃபிசிக் இப்போ ஒவ்வொரு இப்போ ஆக்டிவிட்டிஸையும் சுதாரிப்பாக வைங்க கரெக்டு எங்கே சார் இப்போ இந்த லாக்டவுன்லலாம் நிறைய குழந்தைங்க வந்து வெளியிலேயே போகலை சார் இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்னு வந்ததுலேருந்து இப்போ நம்ம ஊர்லனா பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருப்போம் இப்போ நீங்களே வந்து ஃபிஷிங்க்கு போவீங்க மாட்டை வந்து அடித்து ஓட்டும் இந்த மாதிரி பல வேலைகள் இருந்துருக்கோம் இப்போ இருக்கிற குழந்தைங்க எங்கே சார் வெளியில் போகிறதே கம்மியாயிருச்சே சார் ஃபுல்லாக மொபைலில் தானே சார் இருக்கிறாங்க இப்போ எங்கள் மாடும் இல்லை வண்டியும் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கு மாட்டை காட்ட வேண்டியிருக்கு கரெக்டு சார் எனக்கு இப்போது மதுரையுடைய நினைவுகள் பற்றி போகலாம் சார் இப்போது நானும் ஒரு மதுரைக்கார நீங்களும் உங்க ஊரு அவனியாபுரம்னு சொல்லிட்டீங்க கண்டிப்பா வந்து நம்ம மதுரைக்காரங்களுக்கே ஒரு ஒரு இணைப்பு ஒன்று இருக்கும் அந்த ஊர் பெருமை பேசுறது அந்த ஊர் பெருமையை தாண்டி அந்த ஊருடைய கல்ச்சர் கலாச்சாரம் மக்கள் அந்த வெள்ளந்தி மனசு அங்க இருக்கிற உணவு முறை நம்ம ஊர் உணவுகள்னா எந்த அளவுக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு மதுரையை பத்தி உங்கள் வாயில கேட்க விருப்பம் சார் சார் மதுரையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இலை மீன் வந்திருக்குது அதை சாப்பிடுவோம் சார் வஞ்சரம் மீன் ஆமாம் சார் நீங்கள் ஃபிஷிங் பண்ணி நீங்களே சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் இருக்குதா சார் நாங்கள் ஃபிஷிங்லாம் வந்து கிராமத்தில் கம்மாயில் போய் அதெல்லாம் ஒரு காலம் அதாவது கம்மா வருஷம் முழுக்க இருக்கிற கம்மா அப்படியே வத்தி 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 கோடையில் வத்தி கிடக்கும் கம்மா நிறையா மீனாக மிதக்கும் அதில் இந்த கெளுத்தி இருக்கு வருங்க கெளுத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல இப்படி பயங்கரமான முள் ரெண்டு முள் இருக்கும் அந்த சைடு தொட்டம்னா விஷமாக ஏறும் அந்த அவ்வளோ வலிக்கும் அந்த ஒரு ரெண்டு மீசம் இருக்குது ஆமாம் கெளுத்தி மீன் அப்படி 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 அப்படியே இந்த வெயிலுக்கு அந்த கம்மா தண்ணியில் வந்து அப்படி கிப்பிங் அப்படி இது கெளுத்தி கெண்டை விலாங்கு மீன் ஏன்னா இப்படி மீன்களா தள்ள தள்ள தள்ளன்னு கம்மா கீழே கிடக்கிற போது இது மீன்பிடி திருவிழாம்பாங்க மதுரை பக்கம் எங்கள் ஊரை பக்கம் ராமநாதபுரத்தில் வந்து அழிகம்மாம்பாங்க கம்மா அழிதான் கம்மா அழி அழியுது அழியுது கம்மா அழிக்க அழி அழிச்சு மீன் பிடிக்க போகிறான் அப்படின்னா நாளைக்கே நாளைக்கு கம்மா அழியதாப்பா வாங்கப்பான்ருவாங்க வந்து சனம் பூரான் வலை சட்டி சிதுகளோட போய் சனம் போகிறான் ஆணு பொண்ணு குழந்தைய பசங்க பூரா கம்மாக்கார ரெட்டி அனுப்பாங்க அந்த முக்கியமான ஒரு பெரிய ஊர் என்ன ஒன்றுவார் இப்படி பாப்பாரு எல்லாம் வண்டாங்கன்னு பார்த்துட்டு இப்படின்னு துண்டு எடுத்து இப்படின்னு வீசு வரல வீசுனா சுமுத்து முத்துமுன்னு ஜனம் இறங்க அதெல்லாம் ஒரு காலங்க இல்லை சார் போய் இறங்கி பிடிச்ச சேத்தலையும் சகதிலையும் புதுக்கு புதுக்குன்னு முழங்காலுக்கு மேலே சேர்றது அதில் இறங்கி அரிச்சு 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 கொண்டாந்து கரையில் கொடுக்கணும் ஆம்பளைய பொம்பளைய அரிச்சு அரிச்சு போய் சட்டியில் கொடுங்க இதுல நண்டுல இருந்து எல்லாம் வரும் மலைக்குள்ள விலாங்கு மீன் பிடிபடவே பிடிபடாது ஏன்னா பயங்கரமா நளி ஓடு இதுல கெண்ட கெளுத்தி புறாத்தி பிடிச்சு போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் இந்த திருவிழா மூணு மணி நேரத்துக்கு குறையாம நடக்கும் நடக்கும் ஆனா ஊரே இறங்கி பிடிக்குதுல ஊரே இறங்கி பிடிக்குதுல ஒவ்வொருத்தரும் எப்படி நாலஞ்சு கிலோ மீன் பிடிச்சிருவாங்க எல்லாரும் அப்படி இருக்கும் ஸ்கில்லு ஆமா அது போக வந்து கம்மா இப்போ பெரிய கம்மாயில் கம்மாயில் வந்து ஒரு வருஷம் கணக்கான வளர்ந்த மீன்களை வந்து பிடிச்சு கொண்டு போய் வச்சு சட்டியில் வச்சு சாப்பிட்டா சரி அவ்வளோ ருசி அப்படி தான் நாங்கள் மீன் பிடிச்சி சாப்பிட்டோம் நாங்கள் அந்த வெள்ளைக்காரம் மாதிரி போய் தூண்டியில் போட்டுக்கலாம் பிடிக்கலாம் பிடிச்சா திருவிழா மாதிரி சேர்ந்து இப்போ கொத்தா பிடிக்கிறது தான் சூப்பர் சார் சார் அப்புறம் நம்ம ஊரை பற்றி கொஞ்சம் உங்கள் வாயில் ஏன்னா நான் இப்போ இருக்கிறது மாடர்ன் மதுரை ஆயிடுச்சு சார் அத்தனை பாலம் வந்து கட்டிட்டாங்க அந்த பழைய மதுரை சார் எப்படி சார் இது ஓகேவா பாப்போம் பாப்போம் இப்போ நான் இருக்கு நான் வளர்ற மதுரை வந்து மாடர்ன் மதுரையாக மாறிடுச்சு சார் நம்ம மதுரையே வந்து ஒரு புராணமான ஒரு பழைய ஊர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் மதுரையை எப்படி பார்த்தீங்க இப்போ மதுரை எப்படி இருக்குது நமக்கு நம்ம ஊருக்கான ஒரு ஒரு கேரக்டர்ஸ்ன்னு இருக்கும்ல சார் அதை பற்றி மக்களை பற்றி உணவை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஒன்றும் யாரும் கோவிச்சுக்கிற கூடாது கொஞ்சம் சொல்லுங்கள் நான் 69 68 சென்னைக்கு வந்தாலும் ஓ வந்து அன்னைக்கு பார்த்த சென்னை இருக்கு இல்லையா அந்த சென்னை நாளாக நாளாக இத்தனை ஆண்டுகளில் வந்து வேற மாதிரி ஆகிப்போச்சு தெருக்கள் கட்டடங்கள் எல்லாமே நாகரிகம் எல்லாமே வேற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் மதுரை இருக்கட்டில நீங்கள் வந்து நீங்கள் பழைய மதுரையில் இருந்தீங்க சார் நாங்கள் புது மதுரையில் இருக்கோம்லாம் சொல்கிறீங்கள இதெல்லாம் பொய் மதுரை மதுரை தான் மதுரை திருந்தவே திருந்தது அப்படி தான் இருப்பேன் அவன் பேச்சு வார்த்தையெல்லாம் மாறியிருக்கா மாறவே மாறாது
ஏன்னா சில கட்டடங்கள் ரோடுகளை போட்டு வச்சுருக்காங்க. அதை தவிர்த்து மதுரைக்காரன் குணம், பேச்சு, சாப்பாடு. அந்த ரோட்டு இட்லி கடையில் நாலு வகை சட்னியோட சாப்பிட்ற பழக்கம் போயிருக்கா? போகவே இல்லை. என்ன அந்த புரோட்டா கடையில் சால்லாம் வச்சு அடிக்கிறது ஊற்றி அடிக்கிறது போயிருக்கா? என்ன புரோட்டா? மதுரை பூரா பார்த்தீங்கன்னா, மதுரை பூரா பார்த்தீங்கன்னா இட்லி கடை, புரோட்டா கடை, தோசை கடை, சோத்துக்கடையாக நிறையா இருக்குங்க. பெட்டி கடை நிறையா இருக்கும், சோத்துக்கடை தான் நிறையா இருக்கும். மற்ற ஊரில் கோயம்புத்தூர் போங்க, ஏதாவது ஃபேக்ட்ரி இருக்கும், ஒரு இது இருக்கும், ஒரு ஷோரூம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ல. மதுரையில் எங்கேயா இருக்கா? மதுரையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இல்லையா, வடக்கடை, வடக்கடை இல்லை. இப்போ சுடவடியும் திங்க வேண்டியது, சுடவடியும் திங்க வேண்டியது, ஆக்க வேண்டியது திங்க வேண்டியது மதுரை. பேச்சுவார்த்தையிலையும் கலாச்சாரத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள். ஆமே என்ன ஒன்றுங்க, தனக்குள் அந்த நவீனத்துவத்தை இறங்கவே விட மாட்டாங்க மதுரைக்காரன். அதுக்கெல்லாம் ஈல்டாகவே மாட்டேன், ஈல்டாகவே மாட்டேன். அது என்னென்னா வம்புக்குன்னு இருக்கிறது, தெரிஞ்சோ தெரியாமல அப்படியே தான் இருப்பாங்க. உங்களுக்கு பொங்கல் நாடு பூரம் தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுக்க கொண்டாடுறாங்கல்ல. பொங்கல் ராமநாதன் பிறந்தது ராமநாதன், நாங்களும் அங்கேயும் கொண்டாடி இருக்கோம். ஆனால் மதுரைக்காரன் கொண்டாடுறான் பாருங்க, என்ன பொங்கலை வந்து அப்படி கொண்டாடுவேன், எத்தனை கொட்டு, எத்தனை மேளம், எத்தனை இது, எத்தனை கரும்பு கடை, நான் ஊர் ஊரம் கரும்பு சக்கை மிதந்து போகும் பொங்கலுக்கு மறுநாள். என்ன அது மாதிரி ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டுங்கிறது பின்னாடி வந்து ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறாட்டம் எல்லா மாவட்டங்களையும் வட மாவட்டங்கள்லையுமே வந்து ஜல்லிக்கட்டு விட ஆரம்பிச்சாங்களே ஒழிய, மதுரை ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், இந்த மூணு ஜல்லிக்கட்டும் அந்த மக்கள் கொண்டாடுவேன் பாருங்க. ஏன்னா ரெண்டு வருஷம் கொரோனால நடத்தாம என்ன தாய் இழந்த மாதிரி ஆகி போச்சு எல்லாம் இருக்கேன். ஜல்லிக்கட்டு இல்லைன்னு உடனே அப்ப நான் என்ன, என் அவனே வாரத்தில் என் வீடு தான், என் வீடு தான் வாடி வாசல அப்படி ஆத்தால. வருஷம் வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு முதல் ஜல்லிக்கட்டு அப்படியே வரும். ஆயிரக்கணக்கான பேரை நான் பார்க்குற ஆள் ரெண்டு வருஷம் ஜல்லிக்கட்டு இல்லை. சார் நீங்கள் எதுவும் மாடு விடுவீங்களா சார்? மாடுபிடி வீரர்கள் எதுவும் உங்கள் வீட்டில் இருக்காங்களா இல்லை எப்படி? இல்லை நான் அப்படி இல்லை, இது எல்லாம் வேடிக்கை வாங்குற ஆள் தேராடு. சரி சார், ஓகே. உங்கள் வீடு தான் வாடி வாசல்ன்றப்போ அது அதை விட வேற என்ன வேணும்? சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும்போது, இப்போது உணவுகள் அதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுடைய எழுத்தை பற்றி பேசணுன்ட்டு தான் நான் எனக்கு ரொம்ப விருப்பம். என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஃபேன், எங்கள் அம்மா தமிழ் பேராசிரியர், அவங்களும் உங்களுடைய எழுத்துக்களை வந்து சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், முழுசாக படிச்சிருக்கேன் அப்படின்லாம் நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை. ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிறது கத்தியால் மட்டும் இல்லை, அந்த கத்தியை பொறிச்சிட்ருக்கிற பலமான கைகளாலும் தான். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான்.